அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் கிட்ட நம்ம கேட்போம். இப்போ வந்து டாக்டர் வந்து சொல்லும்போது ஒரு மருத்துவ ரீதியாக வந்துட்டு ஒரு சில அலைகள்லாம் வருது, அந்த அலைகள் வந்து நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது, கட்டுப்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து கேரளாவில் போட்டிருக்காங்க, கர்நாடகாவில் போட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படாததுக்கான ஒரு சூழ்நிலை என்ன, இது எந்த ஒரு விளைவை வந்து இப்போதைக்கு ஏற்படுத்தும்னு உங்களுடைய பார்வை? அதாவது ஒவ்வொரு முறையும் ஊரடங்கு விதிக்கப்பட்டதுக்கு காரணங்கள் சொல்லப்படுது. மருத்துவ கமிட்டி சொல்றது, நீங்க வந்து அந்த மருத்துவ கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட வேண்டாம். அதுக்காக தான் நீங்க என்ன பண்ணி இரவு ஊரடங்கு போட்டதுனால நோய் பரவாமல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது பரவிக்கொண்டுதான் இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். நம்ம வந்து தொடர்ச்சியா எல்லா ஊரடங்களும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஊரடங்கு போட்டதுனால இது கட்டுக்குள் வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லேட்டர் ஃபேஸ்லாம் அதில் ஆச்சுங்கிறப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. மருத்துவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களோட எங்களுக்கு தாங்க முடிய அளவு, தங்கக்கூடிய அளவு இவ்வளவு மருத்துவ பணியாளர்கள், இவ்வளவு மருத்துவ கட்டமைப்புங்கிற பெட்ஸ், நர்சஸ், மருந்து எல்லாமே அவ்வளவுதான் இருக்கு. அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதனால இது கேசஸ் குறையணும். குறையிறதுக்கு இது ஒரு வழியாக உலக நாடுகள் பலவற்றிலும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்படி உடனடியாக நீங்க டெல்லி போட்டாங்க, மகாராஷ்டிரா போட்டாங்க, ஏன் போடல அப்படிங்கிற கேள்வி வந்து நான் வந்து ஏன்னா ஒரு ஒரு அரசாங்கம் யோசிக்கும் பொழுது இதெல்லாம் நிச்சயமாக யோசிப்பாங்க. அவங்களோட யோசனை என்ன சொல்ல போனா, நீங்க போன வாட்டியே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொன்ன போது ஊரடங்கே தேவையில்லாம இருக்கும் தான் நினைக்கிறேன், ஊரடங்கு போடாம தான் இருக்கணுங்கிறத அவருடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த டெல்டா வைரஸ் வந்து ரொம்ப வீரியமா போன பிறகு 34 cases போன உடனே சரி ஒரு வழி இல்ல, நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரடங்கு போட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு. இப்பொழுதும் வந்து நமக்கு என்ன நமக்கு வந்து இன்னைக்கு சென்னையில அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நீங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ தமிழக அரசாங்கமும் சரி, நீங்க கோவிட் கேஸ் கண்டுபிடிச்சா முன்னாடி இப்ப ஹோம் ஐசோலேஷன் நடுவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கேஸ் தான் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் நார்மல் ஆனவங்க ஹோம் ஐசோலேஷன். இன்னைக்கு வந்து யாருக்கும் ஹோம் ஐசோலேஷன் வீட்டுல நீங்க தனிமைப்படுத்த முடியாது. நீங்க நிச்சயமாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ஆகணும். நீங்க வந்து உங்களுக்கான சிம்டம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, கம்மியா இருக்கு, அதை பத்தினா எங்களுக்கு அக்கறை இருக்கு, அது கவலை இல்லை. ஆனால் நீங்க நிச்சயமாக அரசு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனை போனது அரசு மருத்துவமனை பெரும்பாலும் கூட்டி வந்துறாங்க. அது கொஞ்சம் சுணக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, மாநகராட்சி ஒரு ரெண்டு நாள் ஆக்கிறாங்க சில டைம் சொல்லி சொல்றாங்க. ஆனால் நிச்சயமாக நீங்க மருத்துவம் ஏன் மருத்துவமனை கூட்டி வராங்கன்னா, நமக்கு இப்ப நீங்க மருத்துவ அமைச்சரை சொல்லும் பொழுது மாசுடன் சொல்லும்போது சமூக பரவலாக மாறிக்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க. நீங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான வேறுபாடு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து போன கவர்மெண்ட் மாதிரி இது குறைஞ்சிரும், இது வந்து சமூக பரவல் இல்ல அப்படிலாம் சொல்லாம சமூக பரவலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப நாம் கூடுதலாக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினால இவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு வச்சுக்கிட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, இந்த மருத்துவ கட்டமைப்பு ஒரு பக்கம் ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஒமிக்ரான்காக தனியா வார்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒமிக்ரான்கான வார்ட்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, அதுல வந்து ஆக்சிஜன் பெட்ஸ், நீங்க வந்து ஐசியு தேவைப்பட்ட ஐசியு பெட்ஸ் அந்த மாதிரியான உருவாக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இந்தியா இருக்கட்டும் இல்ல கேஎம்சியா இருக்கட்டும் எம்எம்சியா இருக்கட்டும் எல்லா இடங்களும் தொடர்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. மாவட்டங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, மாவட்டங்களும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அப்ப ஒரு பக்கம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஜாஸ்தி பண்ணே இருக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி பண்ணது ரெடியா வச்சிருக்காங்க. இது ஒரு வேளை ஜாஸ்தி ஆகும், இது வந்து இல்ல தாங்க முடியாத அளவுக்கு போகுது, நம்ம வந்து பெட்ஸ் கெப்பாசிட்டி தாண்டி இப்ப நம்ம ஒரு காலத்துல பார்த்தோம் டெல்டா வைரஸ் ரொம்ப வீரியமா இருக்கும் பொழுது பெட்டே கிடைக்காம இறந்து போனவங்களா பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலை வருகிறது. ரொம்ப கேசஸ் ரொம்ப வீரியமா போயிட்டு இருக்கு. என்ன அடிப்படை சிக்கல்? நீங்க வந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பித்த காலத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்ற நிறையதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் என்ன எப்படி பாக்குறாங்க, கேசஸ் வீரியமாகும் போது மாஸ்க் போடுறதோ இல்ல மற்ற விஷயங்கள் ஃபாலோ பண்றதோ பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் சானிடைசர் யூஸ் பண்றோம். ஒரு காலத்துல வந்து நம்ம சானிடைசர் நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் வேணாங்க, சானிடைசர் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு பொது இடங்களாக இருக்கட்டும், நம்ம தனி மனிதர்களே சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய மாறிட்டோம். மாஸ்க் போடுறது இல்லைங்க, அது எதுக்கு மாஸ்க் போட்டுட்டு அப்படின்னு இல்ல, அப்படி இருக்க முடியாது. நீங்க வந்து ஒரு பக்கம் மருத்துவ கம்யூனிட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம உணர்ற அதே நம்ம ஒரு மாஸ்க் போட்டு அதை தடுக்கலாம்ங்கிறத உணரவே மாட்டேங்கிறோம்ல. நான் பொதுப்படுத்தல, ஆனா பெரும்பான்மையான மக்கள் நீங்க பாக்குறீங்க இல்லையா, பெரும்பான்மை அதெல்லாம் மாஸ்க் போட நான் ரெண்டு ஊசி மறுபடியும் சொல்றாங்க, ரெண்டு ஊசி போட்டா நீங்க கொரோனா வந்தாலும் உங்கள் உயிரை காப்பாற்றலாம், ஆனால் ரெண்டு ஊசி போட்டோங்கிறதுனால கொரோனா வராதுங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாதுன்னு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தால் கூட, இல்லை ரெண்டு ஊசி போட்டேன் நான் பூஸ்டர் போட போறேன் இப்படி சொல்லிட்டே தான் இருக்கேன். மக்கள் வந்து இதனால் இன்னும் தொடர்ச்சியாக மக்கள் ஏன்னா அல்டிமேட்டா யாரு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஏன் போகிறாங்க, ஏன் வந்து கொரோனா பரவுதுன்னா, நான் ஏதாவது ஒரு இடத்துல மாஸ்க் போடாம இருந்தேன், இல்ல ஏதாவது ஒரு கூட்டத்துல போய் பங்கெடுத்துக்கிட்டேன், திருமணத்துல பங்கெடுத்துக்கிட்டேன், இல்ல துக்க நிகழ்வுல பங்கெடுத்துக்கிட்டேங்கிறத மறுபடியும் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சில நேரங்களுக்கு தயார் நிலைகள் இருக்கிறோம். இப்ப தயார் நிலையை விட்டு கைமீறி போகும் பொழுது எங்க அடுத்த கட்டமாக இரவு ஊரடங்கோ இல்ல மற்றவையோ தேவை என்று யோசிக்கிறோம். இப்பக்கி நம்ம வந்து பொருளாதாரம் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம், பொருளாதாரம் இப்பதான் கொஞ்சம் மேலெடுந்து வருதுங்கிற பாக்குறோம். பள்ளிக்கூடங்கள் மறுபடியும் இப்பதான் திறந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜனவரி 3rd பள்ளிக்கூடத்தை ரெகுலர் கேஸ் கூட ஆக்கலாம்னு பேசியிருக்காங்க. ஆனா இப்ப நாளைக்கு இது மாறலாம் இல்ல, இது கொஞ்சம் சுழற்சி முறையிலே இருந்துட்டு போது பரவாயில்ல, நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு யோசிப்பாங்க. இன்னொன்னு இல்ல, இது ரொம்ப மோசமாகுதுன்னா பள்ளியை மூடிதான் ஆகணும், பள்ளிக்கூடங்களை வந்து நம்ம திறக்க வேண்டும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மூடி வைக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணா கூட, ஏன்னா போன வருஷம் பார்க்க பாஸ் போட்டாங்க, அடுத்த வருஷம் பாஸ் போட்டாங்க, அந்த மாதிரியான முடிவு கூட எடுத்துக்கலாம்ங்கிற முடிவுகளை நோக்கி கூட படம் எதை ரிஸ்க் எடுக்கலாம் எது ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவாகத்தான அரசாங்கம் வேலை செய்யும் நான் எதிர்பார்க்கிறேன்.
கண்டிப்பாக உங்களை முதல் பார்வை எடுத்துகிட்டேன். ஜெகதீஸ்வரன் கிட்ட இந்த கேள்வி வைக்கலான் இருக்கேன். அதாவது இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஏற்பாடுகள் வந்து சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இன்னைக்கு கூட வந்து நம்ம ஆணையர் சங்கர் ஜிவாலா அவங்க சொல்லியிருக்காங்க, புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக இன்றைக்கி ஒரு இந்த நாள்லேருந்து ஒரு 2ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒரு போக்குவரத்து கட்டுப்பாடு 1ஆம் தேதி காலையில் வரைக்கும் வச்சுருக்காங்க. 31ஆம் தேதி முடியும் குள்ளே வந்துட்டு இப்போ முதலமைச்சர் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திடுவார். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறமா 1ஆம் தேதியிலிருந்து எந்தெந்த மாதிரியான ஒரு முக்கியமான கட்டுப்பாடுகள் விதித்தால் இந்த ஒமிக்ரான் பரவல் வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும், அதே மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தும்ன்றதை அரசியல் ரீதியாக அவங்க எப்படி சிந்திப்பாங்க, உங்களுடைய பார்வை? நிச்சயமாங்க, அதுக்கு முன்னாடி இப்ப இந்த பொதையிடத்துல நீங்க சொன்னீங்க இந்த கட்டாய தடுப்பூசி அப்படின்னு சொல்லி, என்னன்னா நீங்க இந்த 7ஆம் கேம்ப் வரைக்கும் பாத்தீங்கன்னா 7ஆம் கேம்ப்ல வந்து 8 லட்சம் பேர் போட்டாங்க. நீங்க வந்து பொது இடத்துக்கு வரவங்க நிச்சயமா தடுப்பூசி போடணும் கொண்டு வந்த உடனே அடுத்த கேம்ப்ல 18 லட்சம் பேர் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் இவ்வளவு தடுத்தது என்ன? நீங்க ஒரு பொது அக்கறை நமக்கு கிடையாது. அப்போ நீங்க வந்து நீ பொது இடத்துக்கு நீ சினிமா பாக்குறதுக்கோ இல்ல கோயில் போறதுக்கோ இல்ல வந்து நீங்க இப்ப ஒரு பப்ளிக் பார்க் வர்றதுக்கோ நீ ஊசி போட சொன்னாதான் இதெல்லாம் தெரியணுமா? இந்த அளவுக்கு ஒரு அறிவற்ற சமூகமா நம்ம இருக்கும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஏன்னா டாக்டர் சார் சொல்ற மாதிரி நீங்க யாருக்கு அந்த நோயை கொண்டு போய் பரப்புறீங்க? உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, இப்ப நீங்க டெல்டாவா இருக்கட்டும் இல்ல முதல் முதலாளியா இருக்கட்டும் 2ஆம் அலையா இருக்கட்டும், இந்த மூத்தவர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னா யாரால் இறந்து போனார்கள்? நீங்க ஏன் இங்க இருந்து கொண்டு போனாங்க? அப்ப தடுப்பூசி கூட இல்லாத ஒரு சமயம் இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு அதற்கு ஒரு மாற்று கிடைச்சிருக்கு. நீங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் குறைக்கலாம், ஐசியூ போறதை குறைக்கலாம், ஆக்சிஜனுக்கான தேவையை குறைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அதை செய்யறது என்ன கஷ்டம் நமக்கு? எவ்வளவு நாளுக்கு இந்த வீண் வதந்திகளும் கதைகளும் பேசிக் கொண்டிருக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, டெல்லி முதல் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தொடர்ச்சியாக கொண்டு முன் வச்சுட்டே இருந்தாரு. ஒமிக்ரான் அப்படிங்கிற வார்த்தை கேட்ட உடனே தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருந்தாரு, தயவு செய்து பிளைட்ஸ் நிப்பாட்டுங்க. ஏன்னா நம்ம முதல் அலையிலும் சரி 2ஆம் அலையும் சரி நம்ம நிறைய அந்த வாட்ஸ்அப்ல கூட பார்வையிட்டே இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னோம், ஊரடங்குன்னு ஊரடக்குறீங்க, விமானங்களை அடங்கியிருந்தா இந்த ஊரடங்கு வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் அதை மறுபடியும் செய்ய மறுக்கிறீங்கன்னு சொல்லி. இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க ஒட்டுமொத்தமா பிளைட்ஸே பேன் பண்ணலாமா? இல்லனா என்னன்னா, இந்த ஒமிக்ரான் என்ன, அதோட பரவும் தன்மை என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்காக. இப்ப சொல்றோம்ல, ஊரடங்கு எதுக்காக நீங்க போறீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெயின் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அதை எவ்வளவு தூரம் அதை குறைக்க முடியுமோ இந்த ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்காக மெயினா ஊரடங்கு அதுக்காக அப்படிங்கும்போது இதை நீங்க செஞ்சிருக்கலாமே. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு நீங்க அட்ரஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து வர்றவங்க இந்த பிளைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா வர்றவங்க நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாரும் 1.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வர்றாங்க. அவங்க வந்து எதுக்காக வரீங்கன்னா, ஒரு விசேஷத்துக்கு வர்றோம் நாங்க. நாங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, ஒரு திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு, ஒரு சடங்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதற்காகத்தான் வருகிறாங்க. அதனாலதான் இது வந்து தொடர்ச்சியாக இந்த விழாக்கள் மாறிட்டு இருக்கு. ஏற்கனவே தெரியும், புது புத்தாண்டு வருது, அடுத்த பொங்கல் வருதுங்கிறது தெரியும். அப்ப இதை வந்து ஏன் செய்ய மறுத்துக்கிட்டே இருக்கும்? ஒவ்வொரு முறையும் ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு, ஆனாலும் மத்திய அரசாங்கம் அதை கேட்கறதே காது கொடுத்து கேட்கவே இல்லை. இன்னைக்கு வரையும் பைஸ் வந்துட்டே தான் இருக்கு. நம்ம என்னன்னா, இது பல நேரங்கள் எஸ்கேப் ஆயிடுது. நீங்க வந்து அங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட, அங்கே ஆர்டிபிசிஆர் இருந்தீங்கன்னா கூட, மறுபடியும் அது வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கொண்டே இருக்கும், அது செய்யல அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க கேட்டது, இப்ப தமிழக அரசாங்கம் என்ன செய்ய போகிறார்கள், நீங்க வந்து போக்குவரத்துல மாற்றம் செய்ய போற. நான் மெயினா பண்ண சொல்றது, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாரை காப்பாற்ற முடியும்னா, நீங்க வந்து மூத்தவர்களையும் குழந்தைகள் மாணவர்களை காப்பாற்ற வேண்டியது. அதாவது ஏன் காப்பாற்றுற வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, இவங்க வந்து பொருளாதாரத்திற்காக வெளியே செல்வதில்லை. நான் படிப்புக்காக வெளியே போறேன், இல்ல வந்து நான் சும்மா வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத ஒரு சும்மா நடைபயிற்சி போறேன் அப்படிங்கிறது, அவங்களதான் நம்ம முதல்ல வந்து பாதுகாக்க சொல்லிட்டே இருக்கும். இப்ப இந்த நேரத்தில் இந்த பள்ளிக்கூடங்களை தொடர்ச்சியாக நடத்த வேண்டுமா? ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்ற டாக்டர் சொல்ற மாதிரி சுனாமி மாதிரி பரவுது அப்படின்னா, நம்ம ஏன்னா ஏற்கனவே நம்ம 3ஆம் அலை வரும்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக நிறைய பெட்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணாங்க. நீங்க வந்து அவங்களுக்கான ஆக்சிஜன் பெட்ஸ் ஐசி பெட்ஸ் பண்ணி சொல்லி ஒரு சிறிய இடைவேளை போயிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜெகதீஸ்வரன், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம், உங்களுடைய கருத்துக்களை நீங்க சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தா கூட பதிவிடலாம். நிச்சயமாக, அதாவது ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே பேசுன மாதிரி பள்ளிக்குழந்தைகள் இப்ப வந
இன்னொரு பக்கம் வந்து தடுப்பூசியை நம்ம வந்து இல்லந்தோறும்லாம் போய் போட்டுட்டு இருக்கோம். வீடு வீடு தேடிலாம் கூட தமிழக அரசு முயற்சி பண்றோம். ஆனா நான் இன்னும் சில பேர் வந்து நான் ஊசியே போட்டுக்க மாட்டேன், ஊசி போடுறதுல பயம் இருக்கு, இல்ல வந்து எனக்கு பதட்டம் இருக்கு, தயக்கம் இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தீங்கன்னா அது உங்களோட உயிருக்கு நீங்களே ஒரு ஆபத்தை விளைவிச்சுக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். அது உங்களோட உயிருக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு ஆபத்தை நீங்க விளைவிக்கிறீங்கன்னா எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் அந்த ஊசியை போட்டாங்க. இன்னும் அந்த அந்த மாதிரியான கதைகளை நம்பி மீன் வந்திகளை நம்பி கொண்டிருப்பது எந்த விதத்திலும் சரியாக வராது அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். நீங்க போக்குவரத்துல மாற்றம் செய்வது இல்ல வந்து நீங்க சில கட்டுப்பாடுகளை விதிப்பது என்பது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு டேட்டா பார்க்கும்போது முதலமைச்சரே சொல்றாங்க இன்னைக்கு வந்து 1.15 பெட்ஸ் நம்மள்கிட்ட ரெடியா தயாரா இருக்கு, 244 ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நம்மள்ட பிளான்ஸ் கெப்பாசிட்டி நிறைய இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இதோட கூடுதல் 50,000 பெட் நம்ம ரெடி பண்ண சொல்லி கேட்டிருக்கோம், கோவிட் பெட்ஸா ரெடி பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் அப்படின்னு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொடர்ச்சியாக டெவலப் பண்ற வேலைகளை அரசாங்கம் பார்த்துக்கொண்டே இருக்கிறது.
இதுல வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இல்ல சென்னையில கேசஸ் ஜாஸ்தி ஆகுது, இப்ப நீ நாளைக்கு ஒருவேளை வந்து 200 ஆகுது அப்படின்னா அப்ப அதற்கு ஏற்றார் போல் மாவட்டத்திற்கு ஏற்றார் போல் கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் இப்ப நம்ம இங்க இருந்து 10 ஆண்டுகளுக்கு யாராவது வெளியே போறாங்க, சொந்த ஊர்களுக்கு போறாங்க அப்படின்னா இந்த டிராவலை கூட தவிர்க்க முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் தான் நடக்குது, எப்படி மாவட்டங்கள்ல இருந்து எப்படி ஒரு பெருநகரங்கள்ல இருந்து மாவட்டங்களுக்கு பரவியது அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் ஆரம்பிக்கும் போது மும்பைல பெங்களூர்ல சென்னையில இப்படி சிட்டி சொல்ல ஆரம்பிக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த மாவட்டங்களுக்கு பரப்போதும் நாம் தான். அப்ப இந்த டிராவல் கொஞ்சம் அவசியமா, அந்த டிராவலை கொஞ்சம் தவிர்க்கலாமா அப்படிங்கிறது குறித்தும் பொதுமக்கள் யோசிக்க வேண்டும். மிக முக்கியமாக நீங்க பழையபடி இவ்வளவு டாக்டர்ஸ் இவ்வளவு சொல்லும் பொழுது தயவு செய்து மாஸ்க் அணிவதை நீங்க கட்டாயமாக மாற்றிக் கொள்ளுங்கள். அது அது செய்வது ஒன்றுதான் உங்களை காப்பாற்றும் என்பது நான் கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஜெகதீஸ்வரன்.